அனைவருக்கும் வணக்கம் பல அபூர்வ சக்திகளை கொண்டது நம்முடைய உள்ளங்கை என சொல்லப்படுது நம்முடைய உள்ளங்கையில் ஏராளமான ரகசியங்கள் பொதிந்து கிடக்கிறது எனவும் சொல்லப்படுது உள்ளங்கை நமக்கு அற்புத சக்திகளை கொடுக்கக்கூடியது தினமும் காலையில நீங்க எழுந்தவுடனே உங்களுடைய இரு கரங்களையும் சேர்த்து உங்களுடைய உள்ளங்கையை பார்ப்பது அந்த நாளை உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றம் என சொல்லப்படுது அவரவர் உள்ளங்கையை காலையில் எழுந்தவுடன் யார் பார்க்கிறாங்களோ அவங்க வீட்டுல மங்களம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம உள்ளங்கையில சக்தி சரஸ்வதி லக்ஷ்மி என மூன்று அன்னையரும் வந்து தங்கும் மையம் என சொல்லப்படுது காலையில நீங்க எழுந்தவுடனே இவங்களை நினைத்து உங்களுடைய உள்ளங்கைய பார்த்தா கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உள்ளங்கைய நீங்க குளிக்கிறப்பவும் தலையில எண்ணெய் தேய்க்கிறப்பவும் தவிர்த்து மற்ற நிறங்கள எந்த காரணம் கொண்டும் தலையில கையை வைக்க கூடாது அதாவது உள்ளங்கை தலையில படும்படி வைக்கக்கூடாது என சொல்லப்படுது நம்மோட கர்ம பாவங்கள் பெருகிவிடும் அது அந்த வினை நம்ம வீழ்ச்சி அடைய வைக்கும் எனவும் சொல்லப்படுது உள்ளங்கைய தலையில படும்படி சூரிய நமஸ்கார வேலை குளியல் வேலை எண்ணெய் தேய்க்கும் போது தவிர மற்ற வேலைகளை படவே கூடாது என சொல்லப்படுது அதுபோல ஆண்களுக்கு வெள்ளிக்கிழமை உள்ளங்கை தலையில படக்கூடாது என சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு சனிக்கிழமை உள்ளங்கை தலையில படக்கூடாது என சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமையில யாருக்குமே சூரிய நமஸ்கார வேலைக்கு பிறகு உள்ளங்கை தலையில அதற்கு முன்னால படலாம் பொதுவா உள்ளங்கை சூரிய உதயத்திற்கு முன்னால தலையில பட்ட தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சூரிய உதயத்திற்கு பிறகு அவசியம் காரணம் இல்லாம உள்ளங்கை தலையில பார்த்து கொள்ளணும் இரவுல உறங்கும் போதும் கூட தலையில கை வைக்காம தூங்குவதே சிறந்தது எனவும் சொல்லப்படுது தலையில கன்னத்துல காதுல உள்ளங்கை வைத்து படுத்துறங்க எந்த நிலையில இருப்பவங்களா இருந்தாலும் அவங்களை தரித்திரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உள்ளங்கை அப்படிங்கிறது நம்முடைய மொத்த சக்திகளையும் இந்த பூமி உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாகமாக கருதப்படுது இந்த உலகத்திற்கும் நம்ம உள்ளங்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம உள்ளங்கையால செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மிக அதிக அளவு பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம முன்னோர்கள் சொல்லிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலையும் மிக முக்கியமான ரகசியங்கள் பொதிந்து கிடக்கிறது சாப்பிடும் பொழுது பலரும் இடது கைய பூமியில படும்படி ஊன்றி கொண்டு சாப்பிடுவாங்க இப்படி கைய ஊன்றி சாப்பிட்டா நம்ம உடல்ல சத்துக்கள் ஒட்டாம போய்விடும் என நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க நம்ம உள்ளங்கை ஒருபோதும் பூமியில படக்கூடாது என முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி படும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பூமியானது உறிஞ்சிக் கொண்டு விடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம கோவிலுக்கு சென்று வரும் பொழுது சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வருவோம் அப்படி கோவில அமர்ந்து எழும் பொழுது கையை ஊன்றி எழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கையை நீங்க ஊன்றுனா கோவில் கிடைத்த சக்திகள் அனைத்தும் பூமி கொண்டு விடும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க அவ்வளவு நேரம் பெற்ற பயன்கள் எல்லாம் வீணா போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கால் பலத்தால மட்டுமே ஊன்றி எழ வேண்டும் விரல்களோட பின்முட்டியின் உதவி கொண்டு எழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுபோல கோவிலுக்கு சென்று வரும் பொழுது உங்களுடைய வீட்டிற்கு நீங்க போகும் வரைக்கும் உங்களுடைய உள்ளங்கையை எங்கையும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது முப்பெரும் தேவியரும் அங்காரகனும் வசிக்கக்கூடிய இடம் உள்ளங்கை இதனால தான் உள்ளங்கையில வாங்கக்கூடிய பிரசாதம் முதல் தீர்த்தம் வரைக்கும் எல்லாமே சக்தி பெறுது விபூதி இட்டு கொள்ளும் பொழுது விரல்களால் இட்டுக் கொள்ளாம உள்ளங்கையால முதமாக இட்டுக்கொள்ள வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்தி வந்திருக்காங்க அது போல அடித்து சத்தியம் செய்வது மிகப்பெரிய அளவு சக்தியை கொண்டிருந்தது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க தூங்கும் பொழுது நம்ம உள்ளங்கையை தலையில வைத்து தூங்குவது கன்னத்தில் வைத்து தூங்குவது போன்ற செயல்களை கட்டாயம் செய்யக்கூடாது அப்படி நீங்க செய்தீங்கன்னா மூதேவி உங்களோட குடிகொண்டு விடுவாள் நம்ம உடல்ல ஆற்றல் பெருக தினமும் சூரிய ஒளியில நம்ம உள்ளங்கைய காண்பித்து அதுக்கப்புறமா நம்ம உச்சந்தலையில சிறிது நேரம் வைக்க ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல எதையாவது நீங்க யோசிக்கும் பொழுது உள்ளங்கைய தலையில வைத்து சிந்தித்தா அறிவு வளரும் அப்படின்னு சொல்லப்படுது சாபத்தை கொடுத்தாலோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாலோ உள்ளங்கையில தண்ணி நீரஊற்றி செய்யும் பொழுது அது அதிக சக்தியோட பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று தேவிகளோட பூமா தேவி சேரும் பொழுது மனிதனோட உடல் சக்திகள் உறிஞ்சப்பட்டு அவரிடம் இருக்கக்கூடிய சுப சக்தியாகிய செல்வ மகள் லட்சுமி தேவியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தரோட நாம கைகுலுக்கும் பொழுது கூட இன்னொருவருக்கு சக்தி பரிமாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க இதனால அவர் எந்த மனநிலையில் இருந்தாலும் அந்த மனநிலை உங்களை சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நட்பாக இருந்தால் நட்பு boom பகையாக இருந்தால் பகையும் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சக்திகள் நம்மிடமிருந்து உறிஞ்சிக் கொள்ளப்படாமல் இருக்கதான் மோதிர விரலில் மோதிரம் அணிவதும் மணிக்கற்ற வளையம் அணிவதும் அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சுப சக்திகள் எதுவும் விரயமாகாமல் இருக்க உங்க மோதிர விரல்ல ஏதாவது ஒரு மோதிரம் அணிந்து கொள்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது மோதிர விரல இருக்கக்கூடிய சக்தி பூமி மீது நாம் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதா சொல்லப்படுது எந்த ஒரு மாந்திரீக சக்தியும் கெட்ட சக்தியும் நம்ம அணுகாம இருக்க யாரோ ஒருவர் சாபமும் நமக்கு பலிக்காமல் தண்டை அணிவது கொலுசு அணிவது மணிக்கட்டுல கருப்பு கயிறு கட்டுவது ஒரு காலில் மட்டும் கருப்பு கயிறு கட்டுவது பெண்கள் மெட்டி அணிவது இப்படி பல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்படுது குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இந்த கட்டுகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை உங்களிடமே தக்க வைத்துக் கொள்ளும் பிறருக்கு அது அனுப்பாது அப்படின்னும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட காரணங்களால்தான் உள்ளங்கையால அன்னம் பரிமாறப்படுது உள்ளங்கையால நீங்க ஒருவருக்கு சாப்பாடு போடும் பொழுது அவர் நமக்கு துரோகம் இழைத்து தீங்கு செய்தாலும் அது அவருக்கே திரும்பும் அப்படின்னும் சொல்லப்படுது அதுபோல ஒருவர் தலைமீது வீணா தேவையில்லாம உள்ளங்கையை வைத்து சத்தியம் செய்யக்கூடாது எனவும் சொல்வாங்க அதுபோல பலிபிடத்தை தவிர எந்த ஒரு இடத்திலையும் உங்களுடைய உள்ளங்கையை பூமியில சொல்லப்படுது பலிபீடத்தில் வைக்கிறப்போ உங்களுடைய கர்மங்கள் அனைத்தும் நீங்கும் இப்படி நம்ம உள்ளங்கை ஏராளமான சக்திகளை மறைத்து வைத்திருக்கு இது மட்டுமல்லாம இன்னும் ஏராளமான ரகசியங்கள் நம்முடைய முன்னோர்களால இந்த உள்ளங்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதில் பல விஷயங்கள் இன்னும் பலருக்கும் தெரியாமலே இருக்கு பல ஆச்சரிய அதிசயங்களை வைத்திருக்கக்கூடிய உங்க உள்ளங்கையை தேவையில்லாம நீங்க எந்த விஷயத்திற்கும் உபயோகப்படுத்தாதீங்க உங்க உள்ளங்கையை நீங்க பயன்படுத்தும் பொழுது அதை கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னும் உள்ளங்கையோட ரகசியத்தை பற்றி தெரிந்த பலரும் சொல்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே